வணக்கம் நேயர்களே, உரிமைக்காக போராடுகின்ற நேரத்தில் அது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வேண்டும். உடல் பலம் மட்டும் போதாது, மனோபலம் வேண்டும். மனதில் பலம் இருந்தால் எந்த சூழ்நிலையும் நாம் வெற்றியடையலாம். மகாத்மா காந்தி பலத்தால் சாதிக்கவில்லை, மனத்தால் சாதித்தார். அகிம்சை என்னும் சாதாரண ஆயுதத்தை எடுத்து உலகமே வியக்கும் வண்ணம் பிரிட்டிஷாரை இந்தியாவை விட்டு விரட்டி அடித்தார். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முழு சிந்தனை, ஆத்ம ரீதியான பலம், அது இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு சாமிதோப்பில் அவதரித்த ஐயா நாராயணர் அவர்கள், தாழ்ந்து கிடந்த மக்களெல்லாம் தோளில் துண்டு போடக்கூடாது, தலையில் துண்டு கட்டக்கூடாது என்று திருவிதாங்கூர் மன்னரெல்லாம் ஆணையிட்டிருந்த நேரத்தில் அந்த தாழ்ந்து கிடந்த மக்களுக்காக போராடினார். எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று தன்னிடமிருக்கின்ற ஆத்மசக்தியால் போராடி வெற்றி பெற்றார். வைக்கம் பெரியார் என்று அழைக்கின்ற நமது பெரியார் கூட அங்கே திருவனந்தபுரத்தில் பத்மநாபா கோயிலுக்குள் அரிஜனங்கள் பிற்படுத்தப்பட்டோரை அனுமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்கே போராட்டம் நடத்தினார். அதனாலே தான் பெயர் பெற்றார் அவர்கள். நமது ஐயா நாராயணன் அவர்கள் போராடிய காலத்தில் திருவிதாங்கூர் சித்திரை திருநாள் மகாராஜாவுக்கு உதவியாக இருந்தவர் சர் சிபி ராமசாமி ஐயர் அவர்கள் திவானாக இருந்தார். அவர் இருந்த நிலையை மன்னருக்கு எடுத்து சொன்னார். தாழ்ந்து கிடக்கின்ற மக்களும் மனிதர்கள்தான், அவர்களுக்கும் சுயமரியாதை இருக்கிறது, அவர்களும் வாழ்க்கையில் எல்லோரையும் போல் வாழ வேண்டும், நாம் இப்பொழுது அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சர் சிபி ராமசாமி ஐயர் அவர்கள் சித்திரை திருநாள் அவரிடம் எடுத்து சொன்னார்கள். அதன் மூலம் 1939 ஆம் ஆண்டு 12ஆம் தேதி 11வது மாதம் அரிஜனங்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஆலயங்களுக்குள் செல்லலாம் என்று சித்திரை திருநாள் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். தாழ்ந்து கிடந்த மக்களெல்லாம் அரிஜனங்களெல்லாம் பாராட்டினார்கள், மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார்கள். அந்த பிரகடனத்தை பார்த்து மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொன்னார்கள், 100 வருட இடைவெளிக்குள் இப்படி ஒரு அருமையான பிரகடனத்தை யாரும் பார்க்கவில்லை, கேட்கவில்லை. அருமையான ஒரு பிரகடனத்தை சித்திரை திருநாள் அறிவித்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் பாராட்டினார்கள். பாராட்டு மட்டும் போதாது என்பதற்காக நமது சித்திரை திருநாள் அவர்களுக்கு, அந்த மன்னருக்கு, சென்னையிலே அண்ணாமலை மன்றத்திற்கு எதிரே சித்திரை திருநாள் அவர்கள் அமர்ந்திருப்பது போலவும் அந்த பிரகடனத்தை கையில் வைத்திருப்பது போலும் ஒரு அழகான சிலையை வடித்திருக்கின்றார்கள். அந்த நன்றி மறக்காமல் அதை நாம் செய்திருக்கின்றோம். எனவே வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் கொள்கை ரீதியாக போராடுகின்ற பொழுது வருகின்ற துன்பத்துக்களை நாம் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். போலீஸ் காவல் என்று சொல்லுவார்கள், அதிகார அத்துமீறல் என்று சொல்லுவோம் நாம். ஆனாலும் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். நம் கொள்கையில் நமது நோக்கம் அங்கே தாழ்ந்து கிடந்த மக்கள் தோளில் துண்டு போடுவதற்கும் தலையில் துண்டு கட்டுவதற்கும் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்ற கொள்கையில் நாம் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அடக்குமுறைகள் நேர்ந்தாலும் கடலிலே தூக்கி போட்டாலும் ஐயா நாராயணன் அவர்கள் மீண்டும் வந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டு வெற்றி பெற்றார்கள். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாமெல்லாம் கேட்கின்ற கருத்தை ஒருமுனைப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தினமும் காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன். யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் முழு வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். வெற்றியுடன் நாம் வாழ வேண்டும், இந்த மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.